அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சைஃபன் செமிடமி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ரமலானுடைய டேயின்மைலைஃப்வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரமலானில் எங்களுடைய டே எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னா, ரமலானுடைய 15th டே அன்னைக்கு ஈவினிங்லேருந்து இருக்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ரமலான் 15 டேஸ் ஆகிடுச்சு, 15 குறை ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நெய்பர் வீட்டிலேருந்து வந்து பாச்சோர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே மணால் சைஹான் எல்லோரும் வந்து நோம்பு கஞ்சி அண்ட் வடைக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேவரட் அது. சைஹானுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாடாவை வந்து வடன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு அதை வந்து ரியாக்ஷனே மாறிடுச்சு, உடனே துப்பிட்டாரு. ஸோ அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுனால வடை வந்து இன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருந்த வடையும் சமோசாவும், அதுதான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நோம்பு கஞ்சி வந்து குடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா, மணால் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க வந்து தனியாக வச்சு சாப்பிட்ருவாங்க. சைஹான் வந்து ஒரே ஒரு வடை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நோம்பு கஞ்சி நம்ம குடிக்கும்போது அவர் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து வாங்கிக்குவார். அவ்வளோதான் நோம்பு. இது வந்து 15th அன்னைக்கு எடுத்தது. இதுலேருந்து 16th மறுநாள் ரமலானுடைய சஹர் அது வரைக்கும் அன்னையடே தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷூட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், பாச்சோர் வந்து ஆசையாக இருக்குது செஞ்சு கொடுமான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் திடீர்னு வந்து நெய்பர் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நெக்ஸ்ட்டு டே வந்து சைஃபனுக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸோ அவர் அன்றைக்கி நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கி எந்திரிச்சிட்டு தஹஜத் வந்து தொழுதுட்ருக்காங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, வந்து தஹஜத் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சஹர் எப்போதும் செய்கிறது. அன்றைக்கி வந்து எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, நார்மலாக வந்து நம்மளுக்கு எப்போதும் சாப்பிட்ற ஒயிட் ரைஸு அதனால் வந்து முத நாள் வந்து நான் அந்த ரெசிபி மாதிரி எதுவும்லாம் எடுக்கலை, நான்வெஜ் இல்லை. அப்புறம் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் சாம்பார், சுண்டக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. சுண்டக்காய் வத்தலுக்காக வந்து வாங்கியிருந்தோம். அம்மா வந்து இட்லிக்கெலாம் வந்து சுண்டக்காய் சாம்பார் போடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சுண்டக்காய் சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க சஹருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எக் ஆம்லெட் வந்து போட்டுட்ருந்தாங்க, வெங்காயம் இதெல்லாம் போட்டு. சைஃபன்ட்ட கேட்டிருந்தேன் சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை பொறிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு, அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தார். கடைசியில் அவங்க டேட் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வந்து விருப்பப்பட்டு அதோடு தான் வச்சு வந்து சோறையை வந்து சாப்பிட்டாங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் எனக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரோட்டா பிரியாணி அந்த மாதிரி இருந்தாக்கா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ் கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு சஹருக்கு அதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து தூங்கி அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோம், ஏன்னா ஸ்கூல் வந்து லீவுங்கிறதுனால ஒரு 9:00 கிட்டக்கு தான் வந்து எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து ஒரு குருவி ஒன்று ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், அந்த குருவி வந்து டெய்லி வந்து அது சவுண்டு கொடுத்து அது தட்டி தான் வந்து நாங்கள் எழுந்திரிப்போமே. அது காலையிலே வந்துடும், 6 மணி அந்த மாதிரிக்கே வந்துடும். அப்பயும் வந்து மணால் வந்து இங்கே தூங்கிட்டுருக்காங்க, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இங்கே வேலை நடந்துகிட்ருக்குன்னு, அந்த ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங்லேயே கடந்துச்சு. மறுபடியும் அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஆள் வந்து டைல்ஸ் போடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் வேறு போய்கிட்டுருக்கு ஒரு சைடு. அப்புறம் சைஹான் வந்து பார்த்திங்கனாக்கா, அவங்க ஏர்லி பேர்டு, அந்த குருவி மாதிரி மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சிருவாங்க. அவங்கள இனிமேல் தான் தூங்க வைக்கணும். மணால் வேறு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வந்து சூடாக போட்டு கேட்டுட்ருக்காங்க, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சைஹானை வந்து எப்போதும் ஒரு 11 மணி கிட்டக்க வந்து தூங்க வைப்பேன், அதனால் அவரை தூங்க வச்சுட்டு தான் மற்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 11 மணி 11:30 மணிக்கு காலையில் தூங்க வச்சுருவேன். அவரை தூங்க வச்சதுக்கப்புறம் வந்து சைஃபனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 2 டேஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வீடியோஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழ் இங்கிலீஷ்லாம். சரி லீவ் நாளில் ஒரு வாட்டி வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் எக்ஸாம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு.
அதுக்கப்புறம் மத்தியானம்லாம் வந்து இங்கே டைல்ஸ் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இனிமேலாவது நம்ம வீடை வந்து நீட்னஸ் பண்ணி நம்ம பழைய மாதிரி கொண்டுட்டு வரணும் திருப்பி. அதுக்கப்புறம் வந்து பீஃப் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நம்மளுக்கு இல்லை, பள்ளிவாசலுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பீஃப் பிரியாணி வந்து நோன்பு துறக்க இஃப்தாருக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 kg கிட்ட கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிர்னியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வந்து இன்றைக்கி வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பள்ளிவாசலுக்கு இஃப்தாருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். நிறைய வாங்கியிருந்தாங்க, ஆனால் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லொஹருக்கு வந்து சைஃபன் வந்து தொழுவ கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னோட வந்து சிஸ்டர் இன் லா வீட்லேருந்து வந்து லஞ்ச் வந்து வந்துருந்துச்சு. கட்டு சோறுனு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க. புளி சோறு, கட்டு சோறு, தேங்காய் பால் ஊற்றி அது, அப்புறம் வந்து அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துருந்துச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து யாராவது செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த சாப்பாடுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் பசி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தொட்டுக்க சம்பால், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் பீச் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து கட்டுச்சோறு அப்படின்னாலே வந்து பாயில்டு எக் இருந்தாக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எக் வந்து பாயில் பண்ணியிருந்தாங்க அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் அதுதான் வந்து என்னோடய லஞ்சுக்கு வந்து வந்துருந்துச்சு. சைஃபன் அவங்களாம் வந்து நோன்பு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நைட் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அவங்களும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மணாலுக்கும் எனக்கும் வந்து இதுதான் அன்னையோட லஞ்சு. அதுக்கப்புறம் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, கிர்னி வந்து ஜூஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க பள்ளிவாசலுக்கு வந்து இஃப்தாருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க, நிறையா வாங்கிட்டு வந்ததுனால ஒரே டைத்தில் வந்து என்னால் போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிச்சிருந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து வியூவர்ஸ் வந்து இப்போ தான் வந்து புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்குறீங்க, அதில் வந்து நான் ஷோன் ஆகுது. நாட் சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் தான் வந்து நிறையா இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ சேனல், நம்ம சேனல் பார்க்குறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இல்லை இப்போ நியூவாக வந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணால் வந்து அது சின்ன விஷயமாக இருக்கலாம், நம்ம ஏன் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஒவ்வொரு யூடியூபருக்கும் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கும் தான் தெரியும், ஒரு 1000K வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும், 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படா ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் வந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதனால் என்ன மாற்றம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனாக இருக்கலாம், பட் அது வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் தான், அது நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அது. உங்களால் முடிஞ்சது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இப்போதைக்கு அல்ஹம்துலில்லா இப்போ ரமலான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வர்றீங்க, அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் கொஞ்சம் போகுது, சரி நம்ம சேனல்லையும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸ் வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களும் சரி, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து எனக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ரீசெண்டாக கொஞ்சம் ரெசிபீஸ் வந்து ஓரளவுக்கு நான் இப்போ டே இன் மை லைஃப் வ்ளாகாக தான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் தேவை அப்படி இல்லாட்டி சில இன்ஃபர்மேட்டிவான ஏதாச்சும் நம்மளுக்கு வ்ளாக் மாதிரி ஏதாவது எடுக்கணும்,
சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி. அப்படி உங்களுக்கு கமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த கிர்னி ஜூஸ் எப்படி வந்து போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா கிர்னி பழத்தை மட்டும் வந்து கிரைண்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டு மூணு வீட்டில் வந்து ஷேர் பண்ணி செய்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் பள்ளிவாசல் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் தான் பால் சீனி இதெல்லாம் வந்து போட்டு ஜூஸை அப்போதைக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு நம்ம குடித்தோம்னா தான் ஸ்வீட்னஸாக இருக்கும். அப்புறம் லேட்டாக வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், அந்த டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். சுபஹானல்லாஹ், நிறைய சீட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே ஒவ்வொரு கொடி அப்படி போட்டிருந்தோம், ஒவ்வொரு கொடி பரவுச்சு அப்படின்னாலே அதில் அவ்வளோ காய் காய்க்கும் கிர்னி பழம். அவ்வளோது வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து பறக்கத்தாக ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு சீட்ஸ்லேயும் வந்து எல்லாம் அவ்வளோ ரிச்சுக்கு பறக்கத்து வச்சுருக்கிறான். இதை ஊற்றுறதுக்கே மனசு இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து கொல்லையிலே இதை அப்படியே ஊற்றிட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டாவது முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசர் டைம் வந்துருச்சு. அசர் பாங் சொன்னோன்னா அசர் தொழுதுட்டு அந்த டைமில் கொஞ்சம் நேரம் வந்து குரான் ஓதிட்டுருந்தேன். சைஹான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டுருக்காங்க. மறுபடியும் வந்து அவர் மத்தியானமும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த டைம் ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அந்த டைம் நான் கொஞ்சம் குரான் ஓதுவேன், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அப்பயும் வந்து இது ஓதிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மணால் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நோன்பு நாளில் இப்போ நோன்பு வைக்கலைன்னா கூட நோன்பாளிக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம நோன்பு வச்சதுக்கு கூடிய அந்த நன்மை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஒரு சந்தோஷமாக நம்ம வேலையை வந்து எடுத்து செய்யணும். அந்த மாதிரி தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பள்ளிவாசலுக்கு இப்போ நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 30 நாள் வந்து அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்து என்னென்னலாம் வந்து ஜூஸ் வந்து போட்டு தரது, அப்புறம் இஃப்தாருக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இன்றைக்கி இஃப்தார்லாம் முடிச்சுட்டு சைஃபனை ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பள்ளியில் வந்து என்ன இஃப்தாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா முர்த்தப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி சரி டின்னர் வந்து செய்யலை, நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால டின்னர் வந்து செய்யலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டின்னர் வந்து மேக்ஸிமம் வந்து செய்யவே மாட்டோம். நோன்பு திறக்கிற போது நோன்பு கஞ்சி வடை இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலே வந்து நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிற மாதிரி ஆயிடுது. அதனாலே வந்து ஜூஸ் மட்டும் ஏதாச்சும் ரோஸ் மில்க்கோ இல்லாட்டி ஃப்ரெஷ் ஜூஸோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் நைட்டு படுக்கும்போது குடிச்சிட்டு தூங்கிடுறது அதோடய சகருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய நைட்டு டின்னர்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு பரோட்டாவும் வந்து இருந்தது. அதனால் இதையவே வந்து சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து அதை வச்சாச்சு. ஏன் அப்படின்னாக்கா சைஃபன் வந்து இப்போ ஸ்கூல் லீவு அப்படிங்கும்போது இப்போ நாளைக்கு லீவுனா இன்றைக்கி தராவிக்கு போவாங்க அந்த மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்டும் சைஃபனும் வந்து தராவிக்கு போகிறதுனாலே வந்து டின்னர் வந்து நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா வந்து தான் சாப்பிடுவாங்க லேட்டாக, அப்படி இல்லாட்டி வந்து சாப்பிட மாட்டாங்க. என்னைக்காச்சும் வந்து சைஃபன் ஆசைப்பட்டாக்கா ஹோட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க அங்கே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நான் மணால் அம்மா மட்டும்தான் வீட்டில். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம செஞ்சு செஞ்சு வைக்க மாட்டோம். ஏன்னா செஞ்சோம் அப்படின்னாக்கா வேஸ்ட்டாக நம்ம வந்து மறுநாள் வந்து தூக்கி போடுறதுக்கு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸம்ஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நோன்பு திறக்கிறதுக்கு, அதுவும் வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் இப்போ வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எது இருந்தாலும் இல்லைனாலும் ரோஸ் மில்க் வந்து டெய்லி இப்போ ரீசெண்டாக வந்து அடிக்ட் ஆன மாதிரி பாதாம் பிசின் போட்டு அது வந்து ரெடி பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போது போட்டு அது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன், அதை ஊற்றிட்டுருந்தேன். அன்னைக்கு வந்து இஃப்தார் முடிச்சுட்டு எப்போதும் அவங்க ஒரு 7:00 to 7:30 கிட்டே வந்ததுக்கப்புறம் டின்னர் எல்லாமே சேர்த்து அதே இதிலேயே முடிச்சிடுறது. அதான் சைஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுவ கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சஹர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு நம்ம படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அப்பயும் பசங்க தூங்கிறதுக்கு எப்படியும் 12 மணிக்கு மேலே தான் ஆகும். அடுத்து மணால் படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிலா வந்து பெருசாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு ஸ்க்ரீனு ஆடிட்டே இருக்கும்போது. அது என்ன வெளிச்சம் என்ன அழிச்சோன்னு சொல்லி அதை தான் இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னையோட டே எங்களோட 15th இஃப்தார்லேருந்து 16th
இஃப்தார் வரைக்கும் எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ அவ்வளோதான், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.